ஹே காய்ஸ் வெல்கம் டு எம்எஸ்வி சேனல் நான் உங்கள் விஸ்வநாதன் ஒரு பக்கம் ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு சவுண்டை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிட்டு கேளுங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் ஒரு இமேஜ் கொடுத்துக்கோங்க உங்களோடய பிரெயினில் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு விஷயலேஷன் கொடுங்க பார்க்க கேட்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ யாரையும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்றதுக்காக தாங்க இந்த வீடியோ யாரையும் சார்ந்து இருக்காதிங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ அதை ஒரு ஸ்டோரி மூலிமா உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு சிறப்பாக ஆட்சி புரியக்கூடிய ஒரு தலைவர் ஒருத்தர் இருக்கிறாருங்க அந்த தலைவர் நிறைய ஆட்சி புரிஞ்சிருக்கார் அதாவது அந்த காலத்தில் இந்த போருக்கெல்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நிறையா போருக்கு போயிட்டு நிறைய கொலைகளை செஞ்சு கொலைகள்னு சொல்ல முடியாது போரில் வந்துட்டு வென்று போரில் அப்படியே சொல்லி நிறைய பேரை கொண்டு தானே ஆகணும் அது மாதிரி செஞ்சு ஒரு கட்டத்தில் இதெல்லாம் பாவம் நமக்கு இதுக்கு மேலே எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக ஒரு அழகான கிராமத்தில் போயிட்டு அவர் வீடு கட்டி ரொம்ப சந்தோஷமாக மக்களை பார்த்துக்கிட்டு அவர் வாழ ஆரம்பிக்கிறாருங்க அந்த இடத்துல அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அப்பா ரெண்டு பேர் அப்பா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துட்டு வயசானவர் தாங்க பையன் ஓரளவுக்கு நல்ல வாலிபத்தில் இருக்கக்கூடிய பையன் சின்ன வயசுலேயே அம்மா இல்லாத காரணத்தினால இந்த பையனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து அந்த அப்பா வந்துட்டு வளர்க்குறாருங்க இந்த பையன் எந்த அளவுக்கு செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்கன்னா ஒரு கட்டத்தில் இவங்களுடைய அப்பாவுக்கு ஒரு சின்னதாக ஒரு விபத்து ஆயிடுது வேலை செய்யற இடத்துல அடுத்தது இவரால வேலைக்கு போக முடியல ஒரு கட்டத்தில் இவருக்கு வந்து படுத்துட்டார் அதாவது வீட்டில் இருக்கிற சாப்பாடு அரிசி பருப்பு எல்லாத்தையும் செஞ்சு 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 இவர் வந்து வீட்டில் எதுவுமே இல்லாமல் போயிட்டு ஒரு கட்டத்தில் வந்துட்டு இவர் படுத்துடுறாரு இதுக்கு மேலே என்னால் முடியல உடம்பும் ஒத்துழைக்கலை என்னால் சம்பாதிக்கவும் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் படுத்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறார் அப்போ வீட்டில் அரிசி பருப்பு எதுவுமே இல்லை இந்த பையனுக்கு பசிக்குது அப்போ வந்துட்டு அப்பாட்ட என்ன கேட்குறான்னா அப்பா எனக்கு வந்துட்டு சாப்பாடு செஞ்சு கொடுங்க பசிக்குது அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா இல்லைப்பா காசு இல்லை நீ வேணால் வேலைக்கு போயிட்டு அரிசி பருப்பு வாங்கிட்டு வா நான் உனக்கு சம்மச்சிப் கொடுக்குறேன் நானே அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு அதுக்கு அந்த பையன் என்னால்லாம் வேலைக்கெல்லாம் போக முடியாது எனக்கு எப்படி வேலை செய்கிறதுன்னு கூட எனக்கு தெரியாது நீங்கள் என்னென்ன வேலைக்கு போக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் போய் படுத்துக்கிறேன் நானே உங்களுக்கு உடம்பு நல்லாவிட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போய் எனக்கு சம்பாதிச்சு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் படுத்துக்கிறான் ஒரு நாள் பார்க்குறான் ரெண்டு நாள் பார்க்குறான் மூணு நாள் பார்க்குறான் இப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்குது அவன் இவனும் பட்னி இவங்க அப்பாவும் பட்னி ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா இந்த உலகத்தை விட்டே போயிடுறாரு அதாவது இறந்துடுறாரு அப்புறமா மாதிரி இவன் திருந்தினானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அப்பயும் இவன் என்ன செய்ய ஆரம்பித்தானா பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட போயிட்டு சாப்பாடு கேட்க ஆரம்பித்தா அவங்களும் கொஞ்சம் நாளைக்கு போட்டாங்க எவ்வளோ நாள் போடுவாங்க அப்புறம் ரெண்டு போடு போட்டு இவனை துரத்தி விட்டுட்டாங்க அதற்கடுத்தது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறது அங்கே போய் ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு நாளைக்கு வந்துட்டு சாப்பிட்டுக்கிறது இந்த மாதிரி வேலைகள் செஞ்சுட்டு தான் ஒரு கட்டத்தில் நீ வரவே வராத நீ வந்து கை கால்லாம் நல்லா தான் இருக்குது உனக்கு கை கால் எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல நாங்கள் சாப்பாடு போடுவோம் கை கால் நல்லா இருக்கிறவங்களுக்கு உழைச்சி சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க இந்த பையன் வந்துட்டு சோகமாக என்ன செய்யறான்னா நம்ம வேலைக்கு போக முடியாது இதுக்கப்புறம் என்னன்னா கிழிஞ்ச சட்டையெல்லாம் போட்டுட்டு நம்ம பிச்சை எடுக்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாசகம் வாங்குறதுக்காக இவன் போயிடுறான் சாரி பிச்சை எடுக்கிற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது யாசகம் வாங்க போயிடுறான் அப்படி இவனுடைய வயிற்ற கழுவிட்டு இருக்கான் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா இவனையும் வளர்த்துட்டாங்க இப்போ சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு யாருக்கிட்டாவது போயிட்டு உணவை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போகிறான் அப்படி உணவு கேட்க போகக்கொள்கிற ஒரு நான்கு பெண்கள் வந்து ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட தான் போய் சாப்பாடு கேட்கலாம் இல்லை காசு கேட்டு நம்ம ஏதாவது சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இவன் போய் கேட்குறதுக்காக போகிறான் கிழிஞ்ச சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி போகக்கொள்கிற அந்த நாலு பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னா இது போல் நம் நாட்டு மன்னர் வந்துட்டு என்ன செய்கிறாருன்னா நம் நாட்டு தலைவர் நிறைய பாவங்களை செஞ்சதுனால நிறைய பேருக்கு நல்லது செய்யணும்னு வந்துட்டு முடிவு பண்ணிட்டாரு இது வந்துட்டு இதுக்கப்புறம் யாருக்காவது உதவின்னு தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சு கொடுக்கணும் சகல உதவிகளும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அதனால் நிறையா பேர் மன்னரை போய் பார்த்து நிறையா பயன்பெற்றுக்கிட்டு வராங்க அப்படின்னு வந்துட்டு இவங்க பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க இதை கேட்ட உடனே இவனுக்கு என்ன ஆகுதுன்னா ஏன் நம்ம அங்கே போய் கேட்கக்கூடாது மன்னர்கிட்ட நம்மளுடைய நிலைமை எடுத்து சொல்லி இது போல் நம்ம வந்துட்டு காசு பணம் இல்லாமல் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட காசு வாங்கி நம்ம வந்துட்டு எப்போ செட்டில் ஆகக்கூடாதா அப்படின்ற ஒரு விஷயம் இவனுக்குள்ளே வருது இதை வந்துட்டு என்ன செய்கிறானா நம்ம நேராக மன்னரை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு இவன் நேராக வந்துட்டு மன்னரை பார்க்க போகிறான் மன்னரை பார்க்க போகிற வழியில் ஒரு வந்துட்டு கிராமத்தை தாண்டி தான் இவன் போகிறான் இவனுக்கு என்னென்னா எப்படியாவது மன்னரை பார்த்துட்டு அந்த மன்னர்கிட்ட இருந்து காசு வாங்கி நம்ம பணக்காரன் ஆகிடணும் அப்படின்ற எண்ணம் பார்த்திங்கன்னா இவனுடைய மனசில் நூறு சதவீதம் பதினஞ்சு அதனால் இவன் என்ன பண்ணுறானா எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி மன்னரை பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நடந்தே வந்துட்டு போகிறான் ரொம்ப தூரம் அதாவது ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் ஒருத்த எப்படி நடந்து போக முடியும் ஆனால் இவன் நடந்தே போகிறான் அந்த வெளியில் இவன் நடந்து போயிட்டே இருக்க வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர் அந்த மரத்தடி ஓரத்தில் உட்காந்துருக்காரு அப்போ இவரை பார்த்துட்டு இவர்கிட்ட ஏதாவது சாப்பாடு கேட்கலான்னு சொல்லிட்டு கிட்டே போய் இவன் பேச போகிறான் இவன் போய் பேச போகக்கூட அந்த சித்தர் இவனை பார்த்துட்டு என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு அவர் பார்க்க நல்லா கட்டுமஸ்தான உடலோடு வந்துட்டு பயங்கரமாக இருக்கிறார் பார்க்க வந்துட்டு பயங்கர பிரகாசமாக ரொம்ப வந்துட்டு ஒரு தெளிவான ஒரு முகமாக அவரை பார்க்க இவனுக்கு தோணுது அப்போ அவர்கிட்ட போய் கேட்டால் ஏதாவது கிடைக்குன்னு சொல்லிட்டு இவன் இது போல் கேட்குறான் அவர் கேட்கக்கொள்கிற இவங்கிட்ட வந்துட்டு கேட்குறாரு எதுக்காக இங்கே நடந்து வர ஏன் இப்படி இருக்கிற உனக்கு உடம்பு எல்லாமே நல்லா நல்லாதான இருக்கு கைக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது ஏன் இந்த மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாருங்க அவர் கேட்டவொடனே இவன் என்ன சொல்லான்னா இல்லை போல் வந்துட்டு எங்கள் அம்மா இறந்துட்டாங்க சின்ன வயசுலேயே எங்கள் அப்பாவும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளில் இறந்துட்டாரு அதாவது இவன் பண்ண கேவலமான விஷயம் அதாவது வேலைக்கு போகாமல் இருந்தது அது எல்லாத்தையுமே அவன் வந்து உலறிடுறான் ஏன்னா இவனுக்கு வந்துட்டு இந்த மறைச்சி வச்சு பேசி அவங்கள்ட்ட எதாவது வாங்கணும் அப்படின்ற அளவுக்கு கூட இவனுக்கு அறிவில்லைனா பார்த்துக்கோங்களேன் அப்போ இவன் என்ன செய்கிறான்னா அங்கே அவர்கிட்ட சொல்லிடுறான் அப்போ அவருக்கு நல்லா தெளிவாக ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு ஓகே இவன் வந்துட்டு ஒரு அளவுக்கு இதுவாக இருக்கிறான் இவனோட உழைப்பில் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கான் அதே போல் ஒரு அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லவனாகவும் இருக்கிறான் இவனுக்கு ஏதாவது ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு வந்துட்டு அந்த வந்துட்டு சித்தர் யோசிக்கிறாரு அப்போ வந்துட்டு எனக்கு பசிக்குது சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்க இப்போ வந்துட்டு எங்கே போயிட்டுருக்கேன்னு கேட்குறாரு அதுக்கும் வந்துட்டு சாப்பாடை போட்டுவிட்டு இப்போ எங்கே போய்ட்டுருக்கேன்னு கேட்கக்கொள்கிற இது போல் மன்னரை பார்த்து மன்னர்கிட்ட பரிசு வாங்கி நான் வந்துட்டு வாழ்க்கையில் முன்னேறிடலாம் செட்டில் ஆகிடலான்ட்டு போகிறேன் அப்படின்னு வந்துட்டு அவன் சொன்னான் இந்த மாதிரி தோட்டத்தில் போனால் மாட்டாங்களேப்பா நீ பாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு யாசகம் வாங்குகிற நிலைமையில் இருக்கிற உன்னை எப்படிப்பா உள்ளே விடுவாங்க அதெல்லாம் விடமாட்டாங்கப்பா உங்களுக்கு மன்னருடைய வந்துட்டு தெருக்குளையே உன்னால் போக முடியாது அப்படின்னு வந்துட்டு சொல்லி அவர் சொல்கிறாரு இல்லை அதெல்லாம் எப்படி மன்னர்னால் ஏழைகளுக்கு உதவு தானே அவர் எப்படி விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா கிளம்பி போயிட்றான் சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு போயிடுறான் அப்போ போகக்கூட அவர் சொல்கிறாரு இது போல் ஒரு வேளை உன்னை அவங்க உள்ள விடலை அப்படின்னா நீ திரும்ப வா நான் உனக்கு ஒரு வேலை வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நானாவது வேலை செய்கிறதாவது போங்க அதெல்லாம் வரமாட்டேன் மன்னர் எனக்கு எல்லாமே செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கிளம்பி போயிடுறான் அந்த சித்தர் எந்த நேரத்தில் என்ன சொன்னார்னே தெரியல அதே போல் இங்கே உள்ள அலோடு கிடையாது அதாவது அந்த தெருக்குள்ளேயே விடலை இவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா இவனை தெருக்குள்ளேயே விடாமல் அடித்து துரத்திட்டாங்க அடித்து துரத்தினோடனே இவன் மறுபடியும் சோகமாக என்னடா அவர் சொன்னபடி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக வந்துட்டு அவரையே பார்க்க வரான் அப்புறம் அங்கே அவர் சொல்கிறார் எப்பா இப்படி போனின்னா யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டாங்க ஒரு நல்ல துணிமணியாவது வாங்கி போட்டு போகலாம் இல்லை அப்படின்ற வந்துட்டு கேட்குறாரு அதுக்கு வந்துட்டு சரி நீங்கள் காசு கொடுங்க நான் வாங்கி போட்டு போகிறேன் அப்படின்னு வந்துட்டு அவன் கேட்க நான் உனக்கு பணம் தரேன் தரலன்னலாம் சொல்லலை அந்த பணத்தில் எனக்கு என்ன பயன் இருக்குது அப்படின்னு வந்துட்டு அவர் கேட்குறாரு அந்த பணத்துலனா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேனே அப்படின்னு வந்துட்டு அவன் சொல்கிறான் சரி அப்படியா அப்போ எனக்கு இத்தனை காலம் வந்துட்டு எனக்கு வேலை செஞ்சு கொடு நான் அப்போ உனக்கு வந்துட்டு பணம் அப்படின்றது கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு வேலைன்னோன்னே உனக்கு பயமாகிடுச்சு என்னடா வேலை சொல்கிறாரு வேலை தான் நமக்கு என்னென்ன தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா எங்கள் அதாவது எங்கள் மடத்துலேயே நிறையா பேர் இருக்கிறாங்க அதாவது நிறையா வேலைகள் செய்கிறவங்க தோட்ட வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க சமையல் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க அப்போ நீ என்ன செய்கிறேன்னா சமையல் வேலைக்கு நீ காய்கறி நறுக்க தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு அவன் தெரியுன்றான் அப்புறம் என்ன செய்கிறான்னா இவனும் போயிட்டு காய்கறி இருக்கிற வேலையை செய்கிறான் இவர் என்ன பண்ணுறாருனா அந்த சித்தர் இவர் வந்துட்டு ஒரு முக்கியமான வேலையாக வெளியூருக்கு வந்துட்டு போயிடுறாரு வெளியூருக்கு போன உடனே இவருக்கு அந்த காலத்துலலாம் அந்த ஃபோன் வசதி எதுவும் கிடையாது இல்லைங்களா நான் வர்ற வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சுட்டு நான் வருவேன் அப்போ உனக்கு வந்துட்டு பணம் தர நீ துணிமணியை வாங்கிட்டு போ அப்படின்னு வந்துட்டு சொல்லி அவர் வந்துட்டு போயிடுறாரு அப்போ என்ன ஆகுதுன்னா இவனும் வேலை செய்கிறான் ஒரு மாதம் செய்கிறான் ரெண்டு மாதம் செய்கிறான் இவன் வேலையை வந்துட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுறாருனா அந்த சமயக்காரரை இவனுக்கு வந்து தொழிலையும் கற்றுத்தர ஆரம்பிக்கிறாரு கடைசீட்டில் ஒரு ஒரு வருஷம் ஆகிடுச்சிங்க ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் இவன் ஒரு சமயக்காரன அதாவது சமயக்காரங்க ஃபுல்லாக ஒரு ஒரு ஊருக்கே சமைக்கிற அளவுக்கு வந்துட்டு இவன் வந்துட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான் இப்போ அந்த சித்தரை வராரு வந்த உடனே இவங்ககிட்ட பேசுகிறாரு என்னப்பா நீ நல்லா வேலை பார்க்குறேன்னு உள்ளே வரக்குள்ளே உன்னை பற்றி தான் பொழுதுந்து பேசுனாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்போ நீங்கள் எனக்கு அந்த துணிமணி வாங்க காசு கொடுத்தீங்கன்னா நான் போய் என்னோடய துணிமணி வாங்கிட்டு வந்துடுவேன் துணிமணி வாங்கிட்டு மன்னரை போய் பார்ப்பேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான் அப்போ இந்த சித்தர் இவனை பார்த்துட்டு இன்னும் நீ தெரிந்துவே இல்லையா சரி ஓகே நீ போ அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாருனா துணிமணியெல்லாம் வாங்கி கொடுத்து இவனை வந்து போக சொல்கிறாரு அப்போ அவன் கேட்குறான் என்னை இப்பயாவது உள்ளே விடுவாங்களா அப்படின்னு கேட்குறான் நிச்சயம் உன்னை உள்ளே விடுவாங்க நீ போ அப்படின்னு வந்து சொல்ல இவனும் அதே போல் போகிறான் வாசப்படியில் போகிறான் யாருமே இவன் எதுவுமே கேட்கல இவன் பாட்டுக்கு நேராக உள்ளே போயிட்டு மன்னரை பார்க்கறான் மன்னர் வந்துட்டு இன்னும் வரல அதுக்கப்புறம் எல்லாரும் அரசவையில் இருக்கக்கூடிய மந்திரியார்கள் எல்லாருமே டக்கு டக்குன்னு ஒவ்வொருத்தராக எந்திரிக்கிறாங்க எந்திரிக்கிறத பார்த்தோம்னா இவனும் வந்துட்டு எந்திரிக்கிறான் கர் வந்துட்டு நேராக பார்த்தா மன்னர் இருக்கிறாரு இவனுக்கு ஒரு எண்ணம் வருது மன்னரை நம்ம எங்கேயோ பார்த்துருக்குறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது ஆனால் ரொம்ப இருந்து பார்க்கறதுனால இவனுக்கு சரியாக தெரியல அதே போல் மன்னர் குரலையும் நம்ம எங்கேயோ கேட்டுருக்கிறோமே அப்படின்ற மாதிரி இவனுக்குள்ள ஒரு எண்ணம் வருது அப்போ மன்னர் ஒவ்வொருத்தராக என்ன பண்ணுறாருனா குறைகளை கேட்டுக்கிட்டே அவங்களுக்கான குறைகள் வழிகள் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே ஒன்று ஒன்றா வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாரு கடைசியாக இந்த ஒரு பையனை பார்த்து இவனையும் கேட்க உனக்கு என்ன பார்க்குற அப்படின்னு வந்து கேட்கிறாரு மண்ணா நான் உங்களை கிட்ட வந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான் அதுக்கப்புறம் நேராக கிட்ட வாப்பா அப்படின்னு வந்து சொன்ன உடனே இவனை நேராக கிட்ட அனுப்புகிறாங்க கிட்டே போனதுக்கப்புறம் இவனுக்கு தெரியுது இவ்வளோ நாளாக சித்தர் மாதிரி நமக்கு வந்துட்டு நிறையா வழிகளை சொல்லிக் கொடுத்தவர் யாரும் கிடையாது நம் நாட்டோட மன்னர் அப்படி அவன் இவனுக்குள்ளே புரிஞ்சிருச்சு இவனவே மன்னர்கிட்ட சொல்லலை இது போல் நீங்கள் தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்கல இவன் என்ன பண்ணுறான்னா திகைச்சி போய் நிற்கிறான் மன்னர் வந்துட்டு கேட்குறாரு என்னன்னு சொல்லுப்பா என்னன்னு சொல்லு என்ன பிரச்சனை நீ ஏதோ கேட்கணுன்றதுக்காக தான் வந்திருக்கிற போல் ரொம்ப வருஷம் காத்துட்டு இருந்துருக்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்ட்ர கரெக்டால கேக்குறாரு அப்ப இவனுக்கு வந்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியல இவனுக்குள்ளே இருந்து வந்துட்டு அழுகாட்சி தான் வருது அதாவது கண்ணு தண்ணி தான் இவன் வருது இவன் நேரா போறான் வந்துட்டு காலில் விழுந்து என்ன மன்னிச்சிருங்க மன்னா நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய வாழ்க்கை வந்துட்டு ஒருத்தரை சார்ந்து இல்லை நான் ஒருத்தரை நம்பி இருக்கக்கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளோ தூரம் என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் உயர்த்தி கொடுத்துருக்கீங்க ஒரு மன்னராக இருந்து என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் உயர்த்தி கொடுத்துருக்கீங்க நீங்கள் நினச்சிருந்தா உங்கள்கிட்ட இருக்கிற காசை கொடுத்துட்டு நீ போ அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிருக்கிறீங்க நான் இனி யாரும் சார்ந்து இருக்க மாட்டேன் என்னுடைய சொந்த காலில் தான் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து இவன் கிளம்பி போகிறான் கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேங்க ஏன்னால் நம்மளாம் இருக்கோம் நம்மளால் அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் தன்னுடைய தகப்பன் இறந்தப்போ கூட இவன் ஒரு வேலைக்கு போகலை தகப்பன் தன்னால் தான் இறந்துட்டார் அப்படின்றது கூட இவன் உணரலை ஆனால் ஒரு கட்டத்தில் இவனுக்குன்னு ஒரு விஷயம் வேணும் அப்படின்றது இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா இறங்கி போகிறான் அறுபது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் நடந்தே போகிறான் மன்னரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அப்படி இருக்கக்கொள்கிற உங்களுக்குள்ள எப்போவுமே ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு வெறி அப்படின்றது இருக்குது அப்படின்னா நிச்சயம் உங்களாலையும் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் இங்கே இவங்க தான் சாதனை புரியணும் அதாவது மன்னர் குடும்பத்தில் பிறந்தவங்க தான் சாதனை புரியணும் இங்கே பெரிய அரசியல்வாதி பசங்க தான் வந்துட்டு சாதனை புரியணும் இல்லை ஒரு செலிப்ரிட்டி பசங்க தான் சாதனை புரியணும் இல்லை பணம் வச்சிருக்கிறவங்க தான் சாதனை புரியணும் அப்படின்றதுலாம் கிடையாது இங்கே பாருங்கள் எவ்வளோ சாதனை புரிஞ்சவங்களை பாருங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தவங்க தான் இருக்கிறாங்க எப்போவுமே சரி ஒருத்தரை சார்ந்து இருக்காதீங்க உங்களால் முடியும் உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்றத நீங்கள் நம்புங்க என்னை தாண்டி வேறு யாரும் செய்யக்கூடாதுன்னு நம்பாதீங்க உங்களால் முடியும் உங்களால் தான் முடியும் அப்படின்றத நம்புங்க மற்றவங்க செஞ்சாலும் அந்த வேலையை அவங்க செய்வாங்க தான் ஆனால் நீங்கள் நூறு சதவீதம் உங்களை நம்புங்கள் மற்றவங்கள சார்ந்து இருக்காதிங்க ஏன்னா உங்களோட பசிக்கு நீங்கள் தான் சாப்பிடணும் எவ்வளோ நெருங்கின சொந்தமாக இருக்கட்டும் எவ்வளோ வந்துட்டு நீங்கள் க்ளோஸாக இருந்தாலும் உங்கள் பசிக்கு நீங்கள் சாப்பிட்டா மட்டுந்தான் உங்களுக்கு பசியாகும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க ஸோ இதை யாருக்கு ஷேர் பண்ணா நல்லா இருக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க நம்ம நாளைக்கு இது போல் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரியில் சந்தி